Hi friends, welcome to Next Day 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ அந்த வரிசையில இன்னைக்கு என்ன அப்படின்னா, குதிங்கால் வெடிப்பு, பாத வெடிப்பு, பித்த வெடிப்பு என்று சொல்லப்படும் குதிங்கால்களில் ஏற்படக்கூடிய அனைத்து வெடிப்புகளும் குணமாகிறதுக்கு நம்ம சித்தர்கள் சொன்ன ஒரு அருமையான மெத்தட் தான். இது வந்து ஒரு மூலிகை வைத்தியம் தான். இந்த மூலிகை கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச மூலிகை தான். ஆனால் எப்படி யூஸ் பண்ணணும், இதை எப்படி பயன்படுத்தினா வந்து பலன் அளிக்கும், எத்தனை நாட்களில் இது சரியாகும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அந்த மூலிகை. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதனுடைய இலைகள் பார்த்தா பல பெண்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம். எஸ், இது வந்து மருதாணி இலைகள் தான். இந்த மருதாணி இலைகளுக்கு காலில் ஏற்படக்கூடிய வெடிப்புகளை வந்து சரி செய்யறதுக்கு மிக முக்கிய மருத்துவ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து 1 இயருக்கு ஒரு தடவையாச்சும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க காலம் போய் இப்போ வெறும் அழகுக்கு மட்டும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது இந்த மருதாணி. இந்த மருதாணி நமக்கு ஒரு குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு அழகு தரக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். நம்ம சருமத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மை கொண்ட ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி உடலுக்கு பல நன்மைகளை தரக்கூடிய, பித்தத்தை தணிக்கக்கூடிய, சூட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மிக முக்கிய மருத்துவ குணங்கள் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஒரு கைப்பிடி அளவு பிடுங்கி எடுத்துக்கலாம். ஸோ இதை எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து தயார் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி, அது கூட ஒரு மஞ்சள். இந்த மஞ்சள் வந்து விரலி மஞ்சள் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். நல்லா கிழங்கு டைப்பில் வாங்கி நீங்கள் எடுத்துக்கணும். இது வந்து ஆரோக்கியமான முறையில் நான் செய்கிறதுக்கு இந்த மெத்தட் வந்து சொல்கிறேன். இந்த ஒரு மஞ்சள் வந்து இந்த நம்ம ஒரு விரல் அளவு, ஆள் காட்டி விரல் அளவு இருக்கும். ஸோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி வந்து மருதாணி. இதை வந்து நான் அம்மியில் வந்து தட்டி பேஸ்ட் மாதிரி ஆக்க போகிறேன். லைட்டாக சிறிதளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இடையில. ஸோ சேர்த்துட்டு இதை வந்து பேஸ்ட் மாதிரி ஆக்க போகிறோம். ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து அரைக்கிறதுக்கும் தட்டுறதுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வந்து அம்மி யூஸ் பண்ணி இதை வந்து அரைச்சி ஒரு களிம்பு மாதிரி, களிம்பு பதத்தில் பேஸ்ட் மாதிரி வந்து இதை எடுத்துக்கணும். ஸோ நிறைய பேருக்கு இந்த மருதாணி இலைகள், இந்த மஞ்சள் இதெல்லாம் கிடைக்கல அப்படின்னா நல்ல குவாலிட்டி டைப்பில் மஞ்சள் பொடிகளாக நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம். மருதாணி பவுடர்ஸும் வந்து நிறைய நாட்டு மருந்து கடைகளில் ஒரிஜினல் வந்து கிடைக்குது. ஸோ அவங்க வந்து இந்த ரெண்டு பவுடர்ஸையுமே நீங்கள் வாங்கிக்கலாம். இதை தொடர்ந்து எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 4-5 நாள்லேயே உங்களுக்கு அந்த கிராக்கெல்லாம் வந்து அப்படியே ஜாயிண்ட் ஆகிறத வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. இதை 5 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடும். ஸோ இதை எடுத்து நம்ம மருதாணி எப்படி வைப்போமோ அதே மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு 15-20 நாள் கண்டினியூஸாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது எப்போ பண்ணணும் அப்படின்னா, நைட்டு படுக்க போகும்போது இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு துணியை வந்து காலில் சுற்றிட்டு படுத்துருங்க. ஏன்னா மற்ற இடத்துங்கள்லாம் ஒட்டும் இல்லையா. ஸோ அதனால் பெட்ஷீட்டில், நம்ம தரைகளில் எல்லாத்துலேயும் ஒட்டும் இல்லையா. அதனால் ஒட்டாமல் இதை சுற்றி ஒரு துணியை சுற்றிட்டு நீங்கள் நைட்டு ஃபுல்லாக படுத்துட்டு காலையில் இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். கால் பித்த வெடிப்பை போக்குறதில் மருதாணியை தவிர்த்து வேற எதுக்குமே வந்து முதலிடம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ஹோம் ரெமெடி இது. இதை நீங்கள் 20 நாள் இல்லை 30 நாள் நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணீங்க, அதாவது 1 மாதம் வந்து கண்டினியூஸாக யூஸ் பண்ணீங்கன்னா காலில் இருக்க பித்த வெடிப்பு எங்கே போச்சு அப்படின்னு வந்து நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து இதனுடைய ரிசல்ட் வந்து இருக்கும். இது நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகிருக்க ஒரு விஷயம். ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் கீழே தெரிவிக்கலாம். ஸோ நிறைய பேத்துக்கு இது யூஸ்ஃபுல் ஆகும். இது போன்ற மருத்துவ குறிப்புகள் உங்களுக்கு வேறு எதுவும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்களும் அதை என்னோட வந்து ஷேர் பண்ணலாம். அதற்கு nextday360@gmail.com அப்படின்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அந்த தகவல்களை அனுப்புனீங்கன்னா நான் வந்து வீடியோவாக பதிவு பண்ணி போஸ்ட் பண்ணுவேன் நம்மளுடைய தமிழ் சொந்தங்களுக்காக. மேலும் உடல்நலம் சார்ந்த பல தகவல்களுக்கு ஆரோக்கியமான முறையிலும் உடல் நலனை பாதுகாக்கும் வகையிலும் உணவே மருந்து தமிழ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. இதை வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு உணவே மருந்து தமிழ்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அந்த நோட்டிபிகேஷன் உங்கள் உடல் நலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். உடலை பற்றின சில தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ நீங்க அதையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே நெக்ஸ்ட்டே 360 முக்கிய நோக்கமாகும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.